ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நியூசிலாந்துல அண்டர்-19 உலகக்கோப்பை போட்டியானது நடந்துச்சு. இந்த போட்டியில நம்ம இந்திய அணியானது வின் பண்ணி உலகக்கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க. இந்த வெற்றிக்கு வந்து இந்திய அணியோட பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் தான் வந்து காரணம் அப்படின்னு பிசிசிஐ ஆனது ராகுல் டிராவிட்க்கு 50 லட்சம் பரிசு தொகையா அறிவிச்சாங்க. நம்ம இந்திய அணி வீரர்களுக்கு தலா 30 லட்சமும், ஃபீல்டிங் கோச் மருத்துவர் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா தலா 20 லட்சமும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து ராகுல் டிராவிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு மட்டும் 50 லட்சம் பரிசு தொகை அப்படின்னா வந்து ஏத்துக்க முடியாது. இந்திய அணியோட வெற்றிக்காக பாடுபட்ட என்னோட அணி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் வந்து இந்த பரிசு தொகையை கொடுக்கணும், இதுக்காண்டி என்னோட பரிசு தொகையை விட்டு தருவதாகவும் வந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் டிராவிட்டோட கோரிக்கையை ஏத்துக்கிட்ட பிசிசிஐ ஆனது ராகுல் டிராவிட் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் வந்து தலா 25 லட்சம் ரூபாய் பரிசு தொகையா வந்து பிசிசிஐ அறிவிச்சாங்க. ராகுல் டிராவிட் வந்து தன்னோட வேலை பார்த்தவங்களுக்கும் இந்த பரிசு தொகையை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த விஷயம் வந்து பிசிசிஐயே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நம்ம சம்பளம் அதிகமா கொடுத்தா அதை வாங்கதான் செய்வோம். ஆனா ராகுல் டிராவிட் பாத்தீங்கன்னா தனக்கு வந்து பரிசு தொகையும் வந்து தன்னோட வேலை பார்த்தவங்களுக்கும் பகிர்ந்து தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் டிராவிட்டோட இந்த பெருந்தன்மைக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.